டெக்னாலஜி சேனல். இந்த விடையில் நம்ம இதை பற்றி பார்க்க வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சூப்பர் செல் வந்து ஒரு நியூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பில்டர் ஆட் மாதிரி ஏதோ அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்கணும் மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் பண்ணி ஆன்ல போட்டுருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே என்னென்ன அப்கிரேடிங் டைம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம வந்து அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போ அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 hours ஆகும்னு வந்திருக்கு. இது வேறு ரெக்கார்ட் ஆகிறான்னு தெரியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறையா தடவை போட்டுட்டேன், இது வந்து ரெக்கார்டே ஆகலை. ஒரு மூணாவது தடவை நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், பார்த்தீங்கன்னா ரெக்கார்டே ஆகலை. பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அப்கிரேடிங் டைம், அப்போ என்னென்ன டார்கெட் அட்டாக் பண்ணோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க, வேற லெவலாக தான் இருக்குது. பில்டர் ஹெட் வந்து நம்மளுக்கு ஒரு டிஃபென்ஸாக ஆயிடுச்சு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆக நல்ல நேரமாகுது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, பில்ட்ரு அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது தட்டியாச்சு, நியூஸ் வரத்துக்கு வந்து லேட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா எப்போ இன்ட்ரோடியூசிங், இது வந்து உங்களுக்கு எப்போ அன்லாக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 14 உங்களுக்கு அன்லாக் ஆகும். அதோட எபிலிட்டி எப்போ அன்லாக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லெவல் 2 அதோட எபிலிட்டி அன்லாக் ஆகும். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பில்டர் ஆட்ட வந்து நீங்கள் 4 கார்னர்லேயே வச்சுருங்க, அதுக்கப்புறம் பேஸ் எல்லாத்தையும் டைம் கம்மியாக இருக்கிறப்ப பேஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிடுறீங்க. அப்புறமேட்டு டைம் இல்லாமல் நீங்கள் 99% அடித்து 2 stars செக்யூர் பண்ணுறீங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி டிஃபென்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் ஆபில் அந்த மாதிரி தான். இது நீங்கள் லெவல் 2 பில்டர் ஹெட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதாகிடும். பஸ்ட் திஸ் ட்ரெஸ் ஆகிது 7 பில்டர் ஹெட் மல்டிபிள் பேட்டிங்ஸ், 25 hertz வந்து 10 ஜம்ப் கொடுத்து பூஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதேமாதிரி 250 hertz வந்து 30 gems கொடுத்து பூஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதேமாதிரி 2500 hertz வந்து 100 gems கொடுத்து பூஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பில்டர் ஹட் லெவல் 2 4 வந்து நம்மளை வந்து டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அதோட காஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. லெவல் 2 அப்கிரேடிங் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 days கொடுத்துருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா அப்கிரேடிங் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9.5 million கோல்டு கொடுத்துருக்காங்க. டேமேஜ் பர் செகண்ட் 80 damage per second கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 repair per second கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1000 hit points தந்திருக்காங்க. அதேமாரி லெவல் 3 அப்கிரேட் பண்ணுற எத்தனை டேஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 12 days ஆகும். அதேமாரி அப்கிரேடிங் காஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12.5 million கோல்டு ஆகும் அப்கிரேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 damage per second கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 55 repair per second கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1300 hit points கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் 4 14 days கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15.5 million கோல்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 120 damage per second கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 60 repair per second கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1600 நம்மளுக்கு ஹிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தா இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 6 styles கொடுத்துருக்காங்க. அப்புறம் டேமேஜ் டைப் வந்து சிங்கிள் டார்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டார்கெட்ஸ் இது வந்து எது வேண்டாலும் அட்டாக் பண்ணும். ஃபேவரட் டார்கெட் பார்த்திங்கன்னா எனின்னு போட்டிருக்கேன். இதில் வந்து என்னத்துக்கு டிஸ்கவர் பண்ணணும்னா அதுக்கு அடியிலேயே நம்மளுக்கு வந்து யூடியூப் சிம்பிள் பட்டு நம்மளுக்கு வந்து ஒரு வீடியோ அன்லாக் ஆகிடுக்கு, அதை பார்த்துருவோம். நான் வீடியோ இது வேறு இழுத்து விட்டு பார்க்குறேன் ரெக்கார்ட் ஆகுதுன்ட்டு. பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே ஒரு செமையான வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டக்குன்னு பார்த்தோன்னா டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். நம்மளுக்கு வந்து இல்லை பார்த்தீங்கன்னா பில்டர் ஆட் எல்லாமே டிஸ்கவர் த நியூன்னு போட்டிருக்கேன். ஒன்று
அதுக்கப்புறம் பில்டர் பேட்டில் பில்டர்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் 2 போட்டு 3 போட்டாங்க, 4 போட்டாங்க. அதுக்கப்புறம் இதுதான் 4 தான் மேக்ஸ் லெவலு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பில்டரும் நம்மளுக்கு அட்டாக் ஆகுது. அந்த பார்த்தீங்க கிராஸ்போ மாதிரி அட்டாக் ஆகுது. நம்ம பாஸ் பண்ணிக்கலாம், நான் உங்களுக்கு ஒன்று தெளிவாக காட்டுறேன். நம்ம வெள்ள பார்த்தீங்கன்னா லெவல் 2, 3, 4 போட்டாச்சு. இதுதான் மேக்ஸ் லெவலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பில்டரும் நம்மளுக்கு அட்டாக் பண்ணுது பாருங்கள். இந்த பில்டரும் அட்டாக் பண்ணு, அதுக்கப்புறம் பில்டர் ஹெட்லேருந்து வந்த ஒரு கிராஸ்போவும் அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாக் ரைடர் அட்டாக் பண்ணுது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பில்டரும் அட்டாக் பண்ணுது. இதுதான் அவைலபிள் ஹட் டவுனல் 14 இதில் வந்து உங்களுக்கு அன்லாக் ஆகும். இந்த டவுனல் 14 தான் அன்லாக் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. புதுசாக பார்க்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் ஆல்னு போட்டுருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.